தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்டுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தம்பி அருகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இன்று முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தீதி பூசம் நட்சத்திரம் தைதுல கரணம் சித்த யோகம் கூடிய நாள் காலாஷ்டமி கால பைரவாஷ்டமி துர்காஷ்டமி சோளம் மேற்கு தென்மேற்கு நாளைக்கு பனிரெண்டு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கி வந்து துர்காஷ்டமி பைரவாஷ்டமி பைரவரை வழிபடலாம் துர்கே அம்மனுக்கு இன்றைக்கி பத்திரெட்டு பன்னெண்டு ராகு நேரத்தில் அபிஷேகம் செய்யலாம் துர்க்கை அஷ்டோத்திர மந்திரங்களை படிக்கலாம் எலுமிச்சை மாலை மல்லிகைப்பூ மாலை செவரலி மாலை கொடுத்து வழிபடலாம் எலுமிச்சை சாதம் அல்லது புளி சாதம் அதை வந்து நம்ம நைவேத்தியம் மாதிரி வச்சு பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அபிஷேகம் செய்யலாம் ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணி கூட அபிஷேகம் பண்ணலாம் இந்த கலச தீர்த்தத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பக்தர்கள் மேலே தெளிச்சாலும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவெல்லாம் விலகி நல்லது நடக்கும் ஆக அந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க இன்றைக்கி வந்து பத்திரெட்டு பன்னெண்டு சர்ப்ப சாதி பண்ணாலும் அந்த தோஷம் விலகும் அல்ல சர்ப்பங்களுக்கு நீங்கள் வந்து பாலூத்தி வழிபடலாம் அந்த இதெல்லாம் இருக்கும் பாம்பு புற்று அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தீபமேற்றி வழிபடுறது இந்த முறையெல்லாம் இருக்குது அது காலங்காலமாக இன்றைக்கி இல்லை நம்ம முன்னோர்கள் செய்து வந்த ஒரு நிலை அதை நம்ம நம்ம கடைப்பிடிக்கலாம் சர்ப்ப தோஷத்துலேயே கடுமையான தோஷம் தோஷம் அந்த சர்ப்ப கிரகங்களுடைய திஷ்ட காலங்கள் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த பாம்புகள் திசை பாதகம் செய்துடுமே அப்படின்னு என்னுடைய அந்த சோதிடம் சொல்ல வந்த இப்பாடலில் சொல்லியிருப்பேன் இந்த பாம்புகளுடைய திசை நடக்கும்போது கொஞ்சம் பாதகத்தன்மை சிலருக்கு வரக்கூடும் சில பேருக்கு சாதகமாகவும் இருக்கும் ராகு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது உண்டு கேது கூட இருக்கிற இடத்துல இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததெல்லாம் உண்டு ஆனால் அந்த அமைப்பு இருந்தால் பரவாயில்ல அதுக்கு எதிரான அமைப்பு தான் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இருக்குது ஆக நைசர்கியாக கிரக பாவிகள் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு வந்து பலன் கொடுக்கும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து சுபகிரகங்கள் தான் நன்மை செய்யும் அப்படி அது அபூர்வமாக சில பேருக்கு அது நடக்கும் அப்போது உங்களுக்கு அப்படி நடக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்யலாம் பைரவருக்கு கூட நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் தேங்காய் தொட்டில் அல்லது வெண்பூசணியில் வழிபடலாம் இன்றைக்கி சில கோவில்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் விளக்கில் மண் விளக்குல மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிஷன் இருந்தால் அது அப்படியும் போட்டுக்கோங்க நீங்கள் இல்லை அந்த கோவிலுக்கு உள்ளே பைரவர் கோவிலுக்கு உள்ளே உட்பிரகாரத்தில் வந்து கருவறையில் வந்து தெய்வம் எரியுதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் அர்ச்சகர்கிட்ட நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஒரு லிட்டர் அரை லிட்டரு வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாலும் உங்கள் கையிலேருந்து அது வாங்குறது இறைவனுக்கு அந்த சக்திக்கு தெரியும் அர்ச்சனை வச்சு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கிரக பாதிப்புகள் எல்லாம் நீங்கும் ஆக சனிக்கே குருவான பைரவர் சனி கிரக பாதிப்பை போகுவார் துர்க்கையை வழிபடும் போது கேது தோஷத்தினுடைய முக்கியமாக ராகு தோஷத்தினுடைய பாதிப்பை வெல்லக்கூடிய அரக்க சக்திகளை உங்களுக்கு அருகிலிருந்து சில பேர் உங்களுக்கு டிஸ்டர்ப் இருப்பாங்க அலுவலகத்திலிருந்து டிஸ்டர்ப் இருப்பாங்க வீட்டுக்குள்ளேருந்து இருந்து டிஸ்டர்ப் இருப்பாங்க இப்படி பல வகையில் உங்களுக்கு வந்து உபத்திரங்கள் தொல்லைகள் இருந்துகிட்டு இருந்தால் அது அந்த அசுர கிரகத்தினுடைய பாதிப்பு தான் அதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஜனவசியம் ஏற்படும் அந்த பில்லி சூனியம் ஏவல் போன்ற அந்த தொல்லைகள் உங்களை அணுகாது இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் வந்து விருச்சிக நட்பு சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வந்து சிம்மத்தில் நட்பு செவ்வாய் கும்பத்தில் சமம் புதன் இருக்கக்கூடிய இடம் வந்து விருச்சிகத்தில் சமம் குரு விருச்சிகத்தில் நட்பு சுக்கரன் துலாத்தில் வந்து ஆட்சி மூலத்திரிகோணம் பாலம் அனுசில் வந்து சனி சமம் ராகு கடகப்பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக செஞ்சார் நிலை வானமண்டலத்தில் இருக்கு இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அஸ்வினி மரணி கிருத்திகம் நாமதமோட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கான்னா குரு நல்லிடத்தில் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய பலவீனம் தான் ஆனால் சந்திரன் நல்லிடத்தில் இருக்கிறது அந்த பலவீனத்தை போக்கும் குரு நல்லிடத்தில் இல்லாத இருட்டாயிட்ட மாதிரி சந்திரன் நல்லிடத்தில் இருக்கிறது ஒரு ஃபுல் மூன் அதாவது நிலா பௌர்ணமி நிலா வெளிச்சம் வந்து அடிக்குதுங்க அப்போது வந்து பட்டபகல் மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருட்டுக்குள்ளே கூட உங்களுக்கு பட்டபகல் மாதிரி அந்த வழியெல்லாம் நல்லா தெரியுது நீங்கள் லைட் வெளிச்சம் இல்லாமயே போகலாம் அதே இயற்கை அந்த அமைப்பு இன்றைக்கி கொடுத்துருக்குங்கிற மாதிரி இயல்பாகவே உங்களுக்கு இந்த கிரக நிலையோட போக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் காதுக்கு வர்றது நல்ல ஒரு சேர்க்கை அதெல்லாம் இருக்கும் அதோட ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அந்த கிரியேட்டிவிட்டி அதாவது உங்களுடைய பேச்சு திறன் இருந்து புதிய வித்தியாசமான கருத்துக்கள் வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி நீங்கள் வந்து சில கண்டுபிடிப்புகள் சில ஆராய்ச்சிகள் அதில் வந்து நீங்கள் பாராட்டு பெறுவீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள புதிய முயற்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நலக்குறைவு அது பற்றிய கவலை சிலருக்கு இருக்கும் பற்றி மோசமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தந்தை மகன் விலகி இருக்க நல்லதுன்னு நாங்கள் சொல்லுவோம் அசுவனியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் பரணியில் பிறந்தவங்க துர்க்க அம்மனையும் கிருத்திகளை பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க அடுத்தது ரிசம்பர் ஆசை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்க ராசி அதிபதி சுக்கரன் மேன்மைகளுக்குரிய சந்தர்ப்பத்தை பெறக்கூடிய நிலைகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இன்றைய சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு தடைகளை உடைத்து பகிரத பிரயத்தனத்தால் காரிய வெற்றி உண்டாகும் கூடுதல் முயற்சி கூடுதல் பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்லதே நடக்கும் கொஞ்சம் பொறுத்து போனால் யாரும் நம்ம வெறுத்து போக மாட்டாங்கிற விஷயத்தை தெரிஞ்சவங்க இந்த பூமியில் வெற்றியாளர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் இல்லை முக்கியமாக வந்து கிருத்திகளில் பிறந்தவங்க பைரவரையும் ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும் மிருகசியிடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் புதனோடைய போக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகம் இருந்தாலும் குருவோட நிலையும் சனியோட நிலையும் ராகு கேதுகளோட நிலையும் பலவீனமாக இருக்கிறதுனால தொழில் வகையில் கொஞ்சம் போட்டி பொறாமையால் உங்களை வீழ்த்த சில பேர் நினைக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் கடன் அதிகரிக்கிறது நினச்சா அவங்களுக்கு கொஞ்சம் மனபயம் இருக்கும் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் கடன் உங்களை அறியாமல் அதிகரிச்சுட்டே போகிற மாதிரி இருக்கும் வீடு இடம் வாகனம் நிலங்கள் அனைத்துமே வந்து வந்து வங்கி கடனில் கொண்டு போய் வைக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் மனபயம் இருக்கும் ரொம்ப பெரிய ஆள் உங்களுக்கு என்ன அப்படின்னு ஊர் சொல்கிறது பெருமையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே நமக்கு வந்து அந்த சிந்தனை இருக்குது இதெல்லாம் கட்டி முடிச்சு நம்ம அதெல்லாம் மீட்போமா தொழில் ஏதாவது ரிவர்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறதுங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்குள்ளே ஓடுறத பார்க்க முடியுது இருந்தாலும் கொஞ்சம் அளவாக போய்க்குங்க ரொம்ப அதிகமாக போகாதீங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க அதை பண்ணிடலாம் இது பண்ணிடலான்னு உங்கள் அளவு என்னென்னு தெரியும் நீங்கள் உங்களை சாப்பிட சொல்லி உரம்புற வீட்டில் சொல்லிகிட்டே இருக்காங்க இன்னும் ரெண்டு இட்லி வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு இட்லி வச்சுக்கோங்க எத்தனை இட்லி சாப்பிட முடியும்னு நமக்கு தான் தெரியும் இப்போ நம்ம வயிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம எந்திரிச்சு தான் புத்திசாலித்தனங்கிற மாதிரி கடனும் நம்ம சக்தித்தவம் மாதிரி தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய நாள் கல்வியில் முன்னேற்றம் கூடும் உடல் வசதி சோர்வு நீங்கும் மிருகசீரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் திருவாதிரியில் பிறந்தவங்க பெருமாளையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுங்க அடுத்தது கடக ராசி புனர்பூச நான்காம் பாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் போக்கு பரவாயில்லைங்க சூரியன் போக்கு பரவாயில்ல போக்கு பரவாயில்ல குரு போக்கு பரவாயில்ல கேது வந்து விலகிட்டாங்கன்னா இன்னும் சூப்பரோ சூப்பர்னு சொல்லலாம் இவ்வளவு கிரகங்கள் சாதகமாக வரும்போது வெற்றிக்குரிய வாய்ப்புகள் அதிகம் ஆக உங்களை முன்னிலைப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்களே முயற்சி எடுக்காமல் கூட உங்களுக்கு வாய்ப்பு வரும் சில பேர் அறிவாளியாக இருப்பாங்க போராளியாக இருக்க மாட்டாங்க நீங்கள் அறிவாளி ப்ளஸ் போது முதலிடத்துக்கு வர்றதில் சந்தேகமே இல்லை அப்படிங்கிற நிலை எல்லா வகையிலும் உங்களுடைய தகுதியும் உங்களுடைய அந்தஸ்தும் உங்களுடைய பதவியினுடைய நிலையும் உயரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ஏற்றுமதி இறக்குமதி லாபம் தரும் தொழில் வகையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் கூடும் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து நல்ல பலன் கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு முடிவுக்கு வர்றதில் மகிழ்ச்சி இருக்கும் பெற்றோர் ஆசீர்வாதமும் ஆதரவும் கிடைக்கும் குழந்தைகளால் நன்மை ஏற்படும் புனர்பூசத்தில் இருந்தவங்க ஆண்டாளையும் பூசத்தில் இருந்தவங்க முருகனையும் ஆயுளத்தில் இருந்தவங்க சப்த கண்ணீரையும் வெளிப்படுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் ஒரு பாதமும் இருக்கிற ராசி அதிபதி சூரியன் முதன்மை நிலை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது இயல்பாக உங்களுக்கு அது உரித்தானது தான் ஓ பெற்றோராக இருந்தால் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாமான்னு கேட்க மாட்டீங்க பெற்றோரை பார்த்து இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி பதவி அப்படித்தான் உங்களை தேடி வரும் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமையே தேடி வரும் உங்களை சகோதர வழியோட கருத்து முரண்பாடு இருக்க செய்யும் உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் பக்தி மார்க்கம் அவசியம் ஏன்னா பலவீனம் ஏற்படும் போது மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி கிரக பலவீனம் ஏற்படும் போது குடும்பத்தில் உள்ளவங்களாவது கோவிலுக்கு உங்களால் போக முடியாட்டி கூட மனைவி குழந்தைகள் தாய் இந்த மாதிரி யாரோ வந்து அந்த கோவிலுக்கு போய் அந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும் அந்த பிரசாதம் வாங்கி நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிரக பாதிப்புகள் அகலும் வாழ்க்கையில் பிறர் உங்களை வந்து பலவீனமாக நினச்சா கூட அவங்க அந்த பலவீனம் நீக்கி உங்கள் மேலே பாசம் காட்டுவாங்க வேஷம் போடுறவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் இறைவனுடைய அருள் அந்த மாதிரி இருக்குது இப்போ கல்வியில் முன்னேற்றவங்களுக்கு இருக்குது புதிய முயற்சி அதுக்கான சாதகமான நிலையும் அதுக்கான திட்டங்களும் இருக்கும் இன்றைக்கி வந்து மகத்தில் இருந்தவங்க நவகிரகங்களையும் பூரத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியும் உத்தரத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது கனி ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் சந்திரன் இன்றைக்கும் பலவீனமான இடத்துல பாதகஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தாலும் யோகரோட சாரம் பெற்றிருக்கிறதுனால பலவீனங்கள் நீங்கி பாதகத்தன்மை விலகி நன்மைகள் உண்டாகும் உடல் வசதி சோர்வு நீங்கும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் உறவுகள் இடத்துக்கு போய்ட்டு வருவீங்க புகழ் கூடும்னு சொல்லக்கூடிய பணமும் வந்து சேரும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அந்த வகையில் இன்னைக்கு வழிபாட்டுக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க சிவனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சித்திரையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்ரன் மேன்மைகளுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்குது இன்னைக்கும் சந்திரன் ராசி அதிபதியோட சாரம் பெற்று பத்து குடையவன் சஞ்சரிக்கிறதுனால தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்கும் தொழிலுக்குன்னு கட்டடம் போடுறது கட்டடம் வாங்குறது வெளியூர் பிரயாணம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளிநாடு செல்வது இப்படி சில நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சின்ன சின்ன சங்கடம் எந்த குடும்பத்தில் இல்லாமல் இருக்கு அது ஒரு மணி நேரம் ஒரு ஓரை இருக்கும் அது சங்கடம் வரும் அப்புறம் அடுத்த ஒரு மணி நேரம் சரியாயிரும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஆக எந்த ஒரு நிலையிலையும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தருணத்தை லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழலை இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக பேசலாம் சித்திரையில் பிறந்தவங்க வந்து அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும் விசாகத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க அடுத்தது ராசி விசாக நான்காம் பாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் உடல் வசதி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இருக்குது திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது சில பேர் அது காட்டிக்க மாட்டாங்க நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன்னா தொழிலுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ பதவி வகிக்கிறக்காகவோ உடல் நலத்தை நீங்கள் வந்து பலவீனமான நலத்தை பலமாக காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுத்துக்குங்க அதையும் மீறி நீங்கள் வந்து நம்ம இப்படி சு நம்ம ஒரு சுற்றுலா அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாம் போனால் தான் அது நிறைவேறும் அல்லது சுற்றுப்பயணம் செய்தால் தான் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப நிலை கொடுத்தீங்கன்னா பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க சரியில்லாத செஞ்சாலும் பேசுவாங்க குறை கண்டு குடிக்கிறவங்க குறைய கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க நம்ம பிடிக்காதவங்க நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நம்ம செயல்பாடுகளில் குறை கண்டுபிடிப்பாங்க அதையெல்லாம் கண்டுட்டோம்னா வாழவே முடியாது ஆனால் நம்ம மேலே உள்ளவங்க நம்ம குறைகள் செஞ்சால் கூட அதை நிறைகளாக்கி காட்டுவாங்க இது மனித மனம் இது மனித இயல்பு இதை புரிஞ்சவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அதுக்காக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாேருக்கும் நல்லவங்களாக இருக்கோன்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது ஏன்னா எந்த ஒரு செயல் நீங்கள் செய்யுது கடவுளோட அவதாரமே வந்து நீங்கள் இருந்தாலும் அதுவும் பத்து பேருக்கு பிடிக்காது நீங்கள் முருகனையும் வந்து சூரபத்மனுக்கு பிடிக்கல அந்த மாதிரி கிருஷ்ணனையே வந்து கம்சனுக்கு பிடிக்கல ராமனையே வந்து ராவணனுக்கு பிடிக்கல அந்த மாதிரி தாங்க அப்போது வந்து நம்மளே எல்லாேருக்கும் பிடிக்கணும்னு நாம் நினச்சி வாழ முடியுமா நம்ம நிலை சரியான நிலையில் நம்ம போயிட்டு யாருக்கும் இல்லாத நிலையில் நம்ம போக கற்றுக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு போகணும் இதில் வந்து விசாகத்தில் பிறந்தவங்க வந்து தன்வந்திரி பகவானையும் அனுஷத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது தனுஷ் ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் வந்து சாதகத்தன்மை இருக்கு எடுக்கிற விஷயங்கள் எளிதில் நடக்கக்கூடிய சூழல்கள் ஒன்பதில் இருக்கிற சந்திரனால் கொடுக்கும் அஷ்டமாதிபதி திருமிகோணத்தில் இருக்கும்போது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஜென்ம சனி கொஞ்சம் எதுலேயும் முட்டுக்கட்டை போடுவார் வண்டி நல்லா தான் இருக்குது வண்டி ஸ்டார்ட் ஆகுது டயரில் ஏர் இருக்குது வண்டியில் பெட்ரோல் இருக்குது ஆனால் வண்டி போக மாட்டேங்குதுன்னா டயர் கட்டி ஒரு கல் வச்சுருக்கிற மாதிரி அந்த ஜென்ம சனி இருக்கும் அதை கொஞ்சம் எடுத்து விட்டு தான் போகணும் இறங்கி பார்க்கணும் வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு வண்டி போலின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டீலருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவரோட சண்டை போட்டு தான் ச செய்யணும் அதை இறங்கி பார்த்தா தான் தெரியும் அது ஹேண்ட் பிரேக் போட்டுவிட்டு போட்டு தான் போய் அந்த கல் எடுக்கணும் அந்த மாதிரி பலவீனமான நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு தான் பண்ணணும் இப்போ ஏற்றத்தில் வண்டி போகுதுன்னா நீங்கள் ஹில்ஸில் போகிறீங்க புதுசாக ட்ரைவிங் பழகிருக்கீங்கன்னா நிறுத்திக்கிறீங்க அது வந்து எக்ஸலட்ரையும் கால் வைக்கணும் பிரேக்லேயும் கால் வச்சு தான் நாம் அதை வந்து மூவ் பண்ணணுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அப்படி முடியலின்னு என்ன பண்ணலான்னா ஹேண்ட் பிரேக் இழுத்துட்டு மற்றவங்க ப பயணிகளை மற்றவங்களை இறங்கிக்கு சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கல்லிருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேக் டயருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்புறம் ஏற்றமான இடத்துக்கு போய்ட்டு அப்புறம் பயணிகள் எல்லாம் வந்து ஏறிக்கி சொல்லலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஏன்னால் நீங்கள் ஒரு பஸ் ஓட்டுறவர் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அவர் செய்கிற தவறுனால ஐம்பது பேர் பாதிக்கப்படுறாங்க ஐம்பது குடும்பம் பாதிக்கப்படுதுங்க அந்த அவங்க ஒரு தொழிலதிபராக இருந்தால் அவங்க எத்தனை பேர் தொழிலதிபர் பஸ்ஸில் வரமாட்டாருனாலும் சில பேர் வருவாங்க அவங்க சார்ந்த எத்தனை பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு தனி மனிதனாலே பல உயிர்களுக்கு சேதம் வரக்கூடாது அந்த மாதிரி வாகனம் ஓட்டிங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நுணுக்கமான அறிவு வேணும் ரெஸ்ட்டு வேணும் இப்போ இரவு பயணம் ஓட்டுறீங்கன்னா பொழுதுல உறவுகள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய சொந்த தொழிலை பார்த்துட்டு இல்லாட்டி ஆக்டிங் டிரைவராக போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நைட்டு ஓட்டிட்டு பணம் தேவை இருக்கதும் செய்யுங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம சக்தி எதுமோ அந்த சக்தி அளவுக்கு தான் நம்ம போய்க்கணும் அந்த வகையில் இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா இன்றைய நாள் சிறப்புக்குரியதாக இருக்கும் மூலத்தில் பிறந்தவங்க அம்மனையும் போராடத்தில் பிறந்தவங்க முருகனையும் உத்ராடத்தில் வந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசி இன்றைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஏழு குடைவன் ஐந்து பத்து குடையினுடைய சாரம் பெற்றிருக்கிறது பரவ பரவாயில்ல அந்த பலவீனங்களை போக்கும் எதிரி வண்டியாக இருந்தாலும் ஓட்டுற டிரைவர் நம்மால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டம் கோபம் ஆத்திரம் சந்தேகம் மறதி இருந்தாலும் காரிய சித்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளில் தடை இருக்காது அந்த சாரம் யோகமாக இருக்கிறதுனால உத்திராணத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் திருவோணத்தில் இருந்தவங்க அம்மனையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ஆசி அதிபதி சனி பகவான் ஏற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் சில மாற்றங்கள் ஏற்படுமான்னா இன்னைக்கு ஏற்படும் ஆறுக்குடைய கிரகம் சந்திரனா இருந்து எழு எழுந்து இணையோட கொஞ்சம் முரண்பாடு கூட்டாளியோட சில முரண்பாடு இருந்தாலும் நான்கு ஒன்பது குடைய சாரம் பெற்றிருக்கிறதுனாலையும் செவ்வாயோட பார்வை பெற்றிருக்கிறதுனாலையும் பூமி வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்கும் ஆக பூமி சம்மந்தமாக ஏதாவது பேச்சு எடுத்திங்கன்னா நடக்கும் பூமி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதோ க கட்டி பாதையில் நிற்குதா நீங்கள் போய் வாங்கிக்கிறக்கான வாய்ப்பு இருந்தால் வாங்கலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த யோகா அதோட முடிஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த யோகம் இருக்குன்னு அதை போய் வாங்கி நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் தவறுன்னு கிடையாது அப்படி சிலது இருக்கும் சிலது மட்டும் இந்த வாஸ்து குறைபாடுகளால் இருக்குது அதை சரி பண்ணிக்க முடியும் ஏன்னா உங்கள் நேரத்துக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் ஏன்னா இந்த நேரத்துக்கு நீங்கள் எதை போய் வாங்கினாலும் சரியானதாக இருக்கும்னு நான் சொல்ல வர்றேன் ஏன்னா பலவீனமான காலத்தில் எது வாங்கினாலும் தப்பாக போயிடும் சரியான காலத்தில் வாங்கினாலும் சரியாக இருக்கும் சனி பதினொன்று இருக்கும்போது எது வாங்கினாலும் உங்களுக்கு அது பலவீனமாக தெரிஞ்சால் கூட அது பலமாயிரும் அப்படி தான் முக்கியமாக வந்து வழிபாட்டில் இன்றைக்கி அவிட்டத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் சதயத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் பூரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் திருட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வெளியூர் பிரயாணங்களும் இருக்குது வரணமையக்கூடிய சந்தர்ப்பம் குழந்த பாக்கியம் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய சந்தர்ப்பம் உறவுகள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது உடல் ஆரோக்கியம் பெறுறது சில பேர் கேட்குறாங்க சார் இந்த குரு பயிற்சி ஆனால் இருக்குன்னு சொன்னீங்க நான் ஒரு ஆப்ரேஷன் நடந்துடுச்சு அப்படின்னு குரு அஷ்டமத்தில் இருந்தபோது உடம்புல ஏதாவது ஒரு உறுப்புகளில் ஏதாவது ஒரு கட்டி மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அது பலவீனமான காலம் நல்ல இடத்துக்கு வந்தோடனே அது அந்த கட்டி வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுன்னு நினச்சி அந்த நல்ல இடத்துல இருக்கிற கிரகம் அதை ரிமூவ் பண்ண பார்க்கும் அப்போ இது நல்ல விஷயம் எடுத்துக்கணும் ஒரு வயலில் இருட்டில் வந்து கலை வந்துடுது பகலில் நல்ல நேரம் காலையில் அப்படின்னு நெற்பயிர் கொண்டு நான் சொல்கிறேன் ஆனால் நெற்பயிர் சொல்லுது விவசாயி காலையில் வந்து போட்டு முதின்னு முதிக்கிறாருங்க அப்படின்னு உள்ளே இறங்குறாரு வயலுக்குள்ளே களை எடுக்கிறதுக்கு இறங்குறாரு நெல் நெற்பயிர் பொடுங்கிறக்குறங்கல அவர் களை எடுத்தா தான் இவங்களுக்கு ஒரு துளி இதனுடைய வேர் கொஞ்சம் மேலே வரும் ஆனால் சுத்தமாக வராது அதனால் சிறு காயம் படலாம் ஆனால் அந்த காயம் உள்ளிருக்கிற பாதிப்புகளை எடுக்கிறதுக்கான காயம் எடுத்துக்கணும் சில சமயம் அதை கூட பாசிட்டிவ் எடுத்துக்கணும் குரு நல்லத்தில் இருக்கும்போது எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும் விவசாயி பயிருக்குள்ளே இறங்கினா அவர் நல்லதுக்கு தான் எடுத்துக்கணும் அவர் மருந்தரிப்பார் களை எடுப்பார் உரம்போடுவார் அதுக்காக உள்ள இறங்குவார் அதனால் பயிர்களுக்கு கொஞ்சம் வலிக்கும் ஆனால் பயிர் வளர்ச்சி பெறக்கு அதுதான் வாய்ப்பு நீங்கள் வைரம் கூட பட்டை தீட்டும் போது வலிக்குதுன்னு சொல்லிச்சின்னா அது எப்படிங்க எந்த அளவுக்கு பட்டை தீட்டுறாங்களோ அந்தளவுக்கு மிளிரும் அதே மாதிரி மனிதனும் அப்படி தான் நிறைய சிரமங்களும் பிரச்சனைகளும் சந்திக்கிறவங்க தான் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அது மாதிரி பலவீனமான காலம் முடிஞ்சு பலமான காலம் தொடங்கிருச்சு ஆனாலும் முயற்சி எடுத்தால் தான் நடக்கும் உங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்குது அது வர வேண்டியது இருக்குன்னா அதுக்கு முயற்சி எடுத்தால் தான் நடக்கும் இல்லை அது நல்ல நேரம்லாம் வந்துடலாம் சார் பொண்ணுன்னா அது அவங்களே வந்துடுவாங்களா அப்படின்னா நீங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு தெரிவிக்கணும் ஹோட்டல் இருக்குது நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா சர்வர் சாப்பாடு போடுவார் நீங்கள் வாசலில் ரோட்டில் நின்றுருந்திங்கன்னு எப்படி ரோட்டில் கொண்டு வந்து இலை போடுவாரா நம்ம தேவைகள் என்னென்னு குழந்தையால்தான் பசிக்குதுன்னு தாய் பால் கொடுப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் இது தவறாக புரிஞ்சிக்கிறதுனால தான் நல்ல நேரத்துலையும் ப போகிறாங்க அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினீங்கன்னா முன்னுக்கு வந்துடலாம் அதில் பூரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும் முத்திரட்டாதில் பிறந்தவங்க நவகரங்களையும் ரேவதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க நேரங்களில் இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கடித்த திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து கேட்பு உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது சௌதிர் என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே